தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களும் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளும் கால நிலவரங்களும் போயிட்டு இருக்கு. அதுலேருந்து சின்ன விவாதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றது தான். புதிதாக நாடாளுமன்றம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதிதாக கட்டப்பட்ட ஒரு நாடாளுமன்ற கட்டிடம் May 28 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழர்களின் பெருமை குறித்தான ஒரு செங்கோல் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த தரப்புமே சொல்கிறாங்க. இதை நீங்களுமே எதிர்க்கிறதா பல்வேறு விமர்சனங்கள் வந்து நீங்கள் வந்து முன் வச்சுருந்தீங்க, உங்களோட கட்சி சார்பாகவும் தம்பி சார்பாக எல்லாமே முன் வச்சுருந்தீங்க. அந்த செங்கோலோட அந்த செங்கோல் வச்சுருக்கான உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? மோடி அரசாங்கத்தினுடைய அரசு சார்பில் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி திறப்பு விழா செய்திருப்பது என்பது ஏராளமான சர்ச்சைகளை ஏற்கனவே உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே நாடாளுமன்ற அடிக்கல் நாட்டு விழாவின் போதே குடியரசுத் தலைவர் அவங்க அழைக்கலை. இப்போ நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கிற போதும் குடியரசுத் தலைவருக்கு சம்மந்தமே இல்லாமல் மோடியே வந்து எனது நாடாளுமன்றம் எனது பெருமை என்று தான் அவர் கடைசியாக சொன்னார். ஏதோ அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற கட்டிடத்தையே கட்டி முடிச்சிட்ட மாதிரியும் அப்படி அது ஒரு அரசு சார்பில் கட்டப்பட்டதாகவே அவர் சொல்லலை. எனது நாடாளுமன்றம் எனது பெருமைனா என்ன அர்த்தம்? இவருக்கு மட்டும் இவர் நாடாளுமன்றமா அது, இவருக்கு மட்டுமா பெருமை அது? நாடாளுமன்ற கட்டிடத்தை குடியரசுத் தலைவரை வச்சு திறக்க வேண்டியதானே? நீங்கள் தான் சொன்னீங்க இவங்க வந்து பழங்குடி மக்களை சார்ந்தவர்கள், ஒரு பெண்ணுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம், பழங்குடி இன மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்குறோம், இதை வந்து எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க. ஏன் நீங்கள் வந்து இப்போ கொண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து அவங்கள வச்சு திறக்க வேண்டியதானே? இப்போ என்ன சொல்கிறீங்க, அவங்க ஒரு பெண்ணு, கணவர் இல்லாதவர், ஆகவே அது வந்து ஒரு அபசகனமாக பார்க்குறது கூட சில பேர் சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க, சத்தீஸ்கர்லேயும் கட்டினாங்க, தெலுங்கானாலையும் கட்டினாங்க, தெலுங்கானாவோட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருக்காங்க என்னை வந்து கூப்பிடவே இல்லை, ஆளுநர் தானே முறைப்படி பார்த்து ஓப்பன் பண்ணி முதலமைச்சர் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கல, அதெல்லாம் நீங்கள் குற்றம் சாட்டல. ஆனால் இப்போ நாடாளுமன்றத்தை பிரதமர் ஓப்பன் பண்ண, நாடாளுமன்றம்ங்கிறது வந்துங்க நாடாளுமன்றம் ஒரு பஞ்சாயத்து போர்டு கட்டிடமோ நகராட்சி கட்டிடமோ அப்படியெல்லாம் பிரச்சனை. நாடாளுமன்றம்னு சொன்னால் அரசியல் சாசனம் சில சட்ட விதிமுறைகளை வகுத்துருக்கு. அப்படி பார்க்குற போது நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் யார்? குடியரசுத் தலைவர் தான். அரசுக்கே வந்து அவங்க தான் தலைவர். அப்படி இருக்கிற போது நீங்கள் அவங்கள வச்சு ஏன் திறக்கலைங்கிற கேள்வி தானே வருது. அடிக்கலும் நீங்கள் தான் நாட்டுறீங்க, திறப்பு விழா நீங்கள் தான் நாட்டுறீங்க. இந்த செங்கோல் பிரச்சனையை பொறுத்தவரையில் நான் என்ன கேட்குறேன், இந்த செங்கோல் வந்து எங்கே வருது? அங்கே நீங்கள் நடத்துகிற ஆட்சியே ஒரு கொடுங்கோல் ஆட்சி. இப்போ மோடி நடத்துகிற ஆட்சி செங்கோல் ஆட்சியா? கொடுங்கோல் ஆட்சி தான் நீங்கள் நடத்திக்கிட்டீங்க. அந்த கொடுங்கோல் ஆட்சியை வந்து மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து செங்கோலை கொண்டு போய் வச்சுருக்கேன்னு சொல்லி எப்படி மறைக்கிறது, என்ன நியாயம்? இந்த செங்கோலுக்கும் இந்திய அரசியலுக்கும் நாடாளுமன்றத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லாத ஒரு கதையை நீங்கள் வந்து இட்டு கட்டி ஏதோ 1947 ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் அடைகிற போது வந்து மவுண்ட்பேட்டன் பிறப்பு வந்து நேருவை கேட்ட மாதிரியும், நேரு வந்து அதிகார பரிமாற்றத்தை எப்படி செஞ்சுக்க ராஜாஜி கேட்ட மாதிரியும், ராஜாஜி வந்து திருவாரூர் ஆதீனத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் சோழர்கள் ஆட்சியை மாற்றிக்கிற மாதிரி வந்து செங்கோலை மாற்றிக்கிற மாதிரி ஒரு கோல் கொண்டு வந்து கொடுங்கங்கிற மாதிரியும் அவங்க கொண்டு போய் நேருக்கிட்ட கொடுத்தமா, இதெல்லாம் என்ன கதை? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? இந்த கதை போய் தான் சொல்லிங்களா? இதெல்லாமே கதை தானே? இதெல்லாமே கதை தான். எங்கேயாவது ராஜாஜி பேசுகிற எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அவர் எங்கேயாவது எழுதியிருக்காரா? இந்த செங்கோல் மாத்துறது தான் அடையாளமாக இருந்திருந்தா அன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய நடுநாயக செய்தி அதுதானே மாறியிருக்கும். நிறைய படங்கள் அதை பற்றி தான் வந்திருக்கும், பத்திரிக்கையில் வந்திருக்க பக்கம் பக்கமான ரிப்போர்ட்டிங்கில் அதுதான் வந்திருக்கும், நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்படி அதிகாரம் மாற்றத்துவதற்கான அடையாளம் செங்கோல்னால் அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லையே. அவங்கள பொறுத்த வரையில் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த அரசியல் சாசனத்தை அப்புறப்படுத்திட்டு மனுஸ்மிருதியை கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை உருவாக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இத்தகைய இவ்வளவு விமர்சனங்கள் வந்து வச்சுருக்கீங்க ஒன்றிய அரசு மேலேயும் அது சார்ந்த கட்சிகள் மேலேயும், நாடாளுமன்றம் வந்து ஒரு ஜனநாயக மூலமாக செயல்படலை, மதசார்பின்மையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கேவோ அதிமுகவோ பாமகவோ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் அதில் வந்து போய் சைன் போட்டிருக்காங்க. அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கும் அதிமுகவோட எம்பி எல்லாமே போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறது வந்து இதை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் தமிழ்நாட்டுடைய துர்பாக்கியங்க. அதாவது தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் எதுலேயுமே சம்மந்தப்படாமல் மத்தியில் பிஜேபி ஆட்சி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எடுக்கிற எல்லா விதமான நடவடிக்கைக்கும் இங்கே இருக்கிற இந்த கட்சிகள் துணை போகுது தான் ரொம்ப ஆபத்தானது. இதை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப இதாக புரிஞ்சுக்கணும். அதிமுகவும் ஒரு திராவிட இயக்கம்தான், பெரியாருடைய வாரிசுக்கு வந்தவங்க தான்,
அண்ணாவை பற்றி பேசுகிறவங்க தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் இருந்தாங்க தான். ஆனால் அதையெல்லாம் அடிப்படையில் மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அரசியல் கோட்பாடுகளுக்கு அடிபணிஞ்சு போகிறதா தானே உங்களுடைய இந்த 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 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய சாதனை எடுத்து பாருங்கள். முழுக்க முழுக்க பிஜேபியை எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்த்துருக்கீங்களா? சாதி ரீதியான கொடுமைகள் வந்து இந்த காலகட்ட இந்த காலகட்டத்தில் முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருக்கிறது வந்து நம்ம ஒரு கேள்விக்கு உட்படுத்தணும்ல. அந்த இடத்துல வந்து இப்போ கூட மேல்பாதி அப்படின்ற கிராமத்தில் வந்து தலித் மக்கள் வந்து உள்ளவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு இயக்கங்கள் வந்து போராடுறாங்க. உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் அறிக்கைகள் எல்லாமே அங்கே போய் சந்திச்சிருந்தீங்க. இந்த நிலைப்பாடுலேருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கொடூரமானதுங்க. அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னைக்கு வந்து பிறப்பால மனிதனை மேல்சாதி கீழ்சாதி பாகுபடுத்துறது, அவங்கள ரோட்டில் நடமாட விடக்கூடாது, அப்புறம் அவங்கள வந்து குடி தண்ணியை தொட்டி தண்ணி குடிக்கக்கூடாது, குளத்தில் போய் குளிக்கக்கூடாது, செத்த பிறகு சுடுகாட்டுக்கு கூட ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய் அடக்க மாட்டக்கூடாது, அப்புறம் கோயிலுக்கு சரி சாமி கும்பிடுவாது போகலான்னு பார்த்தா இவன் உள்ளே வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, போண்ட இந்த மாதிரி சாதிய பாகுபாடு சமூக ஒடுக்குமுறை என்பது நம்ம அனுமதிக்கவே முடியாது. அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. தீண்டாமை என்பது அனுமதிக்கக்கூடிய சட்டப்படி அனுமதிக்கிற உரிமை கிடையாது. கோயில் நுழைவு என்பது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை, அதை மறுக்க முடியாது. ஒரு தலித் மக்களை கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிற போது தப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் கொள் கொடுத்தா அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் கட்சி என்ன, எதுக்காக அந்த அரசியல் கட்சி இருக்கணும்?